தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி எதிர்வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், ஏனைய வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் கடக்கின்ற பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகளில் கடலானது கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட சுமார் 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். மீனவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை தமிழக கடற்கரை பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் நகரின் சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதுதாங்க 24-25 சரிங்களா? ஆமாம். அதாவது நாம் 24ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் அதி கனமழை எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகள் இதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கிறோம். கனமுதல் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடங்கள் கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் எதிர்பார்க்கும் 24ஆம் தேதியில். அதாவது இப்போ வந்து கனமழை என்று சொல்லும்பொழுது 6 சென்டிமீட்டர் முதல் 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டருக்கு மேல் இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை, 20க்கு மேலே போனால் அதி கனமழை, 21 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் அதி கனமழை, அந்த மிக கனமழை. அதாவது மழையும் காற்றும் ரெண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காற்றுடைய பகுதி வேறு, உங்களுக்கு மழையுடைய இது வேறு. மழை என்பது வரக்கூடிய விஷயம், காற்று மழை இருந்து இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. காற்றோட மழை சேர்ந்து வரும்போது நல்ல வேகமாக கூட வீசக்கூடிய அதாவது ஒரு ஒவ்வொரு புயலும் ஒரு வகையான சேர்ந்தது, அது இதை போலவே அது அப்படின்னு சொல்றது. அதுக்காக நம்ம அளவு சொல்கிறோம், அதாவது நம்ம காற்றின் அளவு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளை 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கடல் கடற்கிற பகுதியில் வந்து புயல் கடற்கிற 100 முதல் 110 சமயம் 120 கிலோமீட்டர், அதான் சிவியர் சைக்ளோன் சொல்லக்கூடிய தீவிர புயலுடைய நிலை வரைக்கும் இருக்கு. ஆமாம், இதுவரை தற்போதைய நிலவரப்படி, ஏன்னா வந்து ஒரு புயல் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா புயலுடைய வந்து நம்ம வந்து கணித்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக புயலில் ஒரு அதனுடைய தன்னிலையில் ஒரு மாற்றம், சூழ்நிலைகளில் மாற்றம், சூழ்நிலைக்கும் புயலுக்கும் இடையில் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது, இதெல்லாம் பொறுத்து தான் நிகழக்கூடியது. அதனால் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நிலையப்படுபடி இந்த பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து நம்ம மாமல்லபுரத்துக்கும் இதுக்கும் இடையில் காரைக்காலுக்கும் இடையில் 25ஆம் தேதி பிற்பகலில் கடக்கக்கூடும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய இந்த விவரம் தற்பொழுது பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசையில் தாங்க நமக்கு நகர்ந்து சென்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்குதுங்க. அதனுடைய பகுதிகளாக இருக்குது. அது மாதிரி எதுங்க, அதாவது குறைவான நேரம், அதாவது குறைவான நேரம் சொல்கிறத விட நம்ம வந்து 24-25 தேதி சொல்கிறோம். கரை கடந்து செல்லக்கூடிய பகுதி அதனுடைய நேரம், அதாவது ஒரு புயல் என்பொழுது சமச்சீராக சிமெட்ரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கம்மி. அந்த கடையை கடைக்கின்ற பொழுது வந்து கரையோட இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய நிலப்பகுதிகளோடு தொடர்பு ஏற்படும் பொழுது ஃப்ரிக்ஷன் இதனால் ஏற்படுகின்ற பொழுது சில பகுதிகள் கனம் அதிகமாக இருக்கலாம், சில பகுதிகள் குறைவாக இருக்கலாம். அந்தந்த பகுதியை பொறுத்து மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழல் இருக்குது. தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், அது விவரங்கள் தொடர்ந்து தரும். ஓகே, தொடர்ந்து
தமிழக அரசு நிர்வாகத்துறையோடு நாம் வந்து தொடர்பில் தொடர்ந்து இருக்கிறோம். அவர்களுக்கான அனைத்து தகவலும் தந்து கொண்டே இருக்கிறோம். சிஆர்ஏயோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். கார்பரேஷன் கமிஷனரோடு தொடர்பில் இருக்கிறோம். அரசு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு அனைத்து தகவல்களும் தரப்படுகிறது. சமூக இது மூலமாக சொல்லுங்க. சரிங்க, இல்லை இல்லை, அது வந்து டெல்லி லெவலில் நடக்கக்கூடியது. தலைமை இருக்கு இல்லையா, டெல்லியிலிருந்து நடக்கக்கூடிய தலைமை செயலாளர் அவர்களோடு நடக்கக்கூடியது. மற்றது நம்ம இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கு 24-25 தேதியில் மழை இருக்கும். நகரின் சில பகுதியில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தற்பொழுது நிலவரப்படி மாற்றம் இல்லாத வரை. ஆமாம் 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 சுழன்றடிக்கக்கூடிய காற்று தான், புயலுடைய காற்று தான். சொல்லுங்க, முடிஞ்சுங்களா? திருப்பி மீண்டும் சரி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து புயலாகவும் அதனைத் தொடர்ந்து தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி காரைக்காலுக்கு மாமல்லபுரத்துக்கும் இடையே எதிர்வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், ஏனைய வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற பகுதிகளில் கடக்கின்ற சமயங்களில் பலத்த காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில், சமயத்தில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகளில் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்கள் 25ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் நகரின் சில பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அதாவது வேதாரண்யம் நாம் சொல்லலையே, காரைக்காலம் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தற்போதைய நிலவரப்படி நாம் வந்து காரைக்காலுக்கு மாமல்லபுரத்துக்கும் இடையில் தான் கடற்கரை இப்பொழுது சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு புயலில் இருந்து தொடர்ந்து கவனிக்க வேண்டிய நிலை. ஏன்னா புயல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கிறது. நகர்கிற இடத்துடைய சூழ்நிலையும் பார்க்கணும். புயலுடைய இயல்பிலும் மாற்றங்கள் நிகழக்கூடிய அதனுடைய இயல்பில் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சைக்ளோன் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் என்விரான்மெண்ட் சைக்ளோன். புயலுக்கும் அதனுடைய இருக்கின்ற சூழ்நிலைக்கு எடுக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்விரான்மெண்டல் கண்டிஷன் இதெல்லாம் கூட மாற்றங்களை உருவாக்கவும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நிலவரப்படி இதுதான்.